பிக் பாஸ் தமிழ் சீசன் 4 இப்போ தான் சூடு பிடிக்க தொடங்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அனிதா சம்பத் மற்றும் சுரேஷ் சக்கரவர்த்தியோட பிரச்சனையை பற்றி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்துட்டு வந்துச்சு. இந்த நிலையில் இன்றைக்கி வெளியாக இருக்க மூணாவது ப்ரோமோவை பார்க்கும்போது பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சுரேஷ் சக்கரவர்த்திக்கு சப்போர்ட் பண்ணுறதா தெரிய வந்திருக்கு. இன்றைக்கி வெளியாக இருக்க ப்ரோமோவில் நடிகை ரேகா, நான் கிச்சன் டீமில் இருக்கேன், சுரேஷ் சக்கரவர்த்தி சார் கிச்சன் டீமில் இல்லைன்னா நான் அந்த டீமில் இருக்க மாட்டேன் அப்படின்னு தெளிவாக ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் சுரேஷ் சக்கரவர்த்தி நான் கிச்சன் டீம்லேருந்து நான் வெளியே போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவரை ஆறுதல் படுத்துகிற விதமாக சனம் செட்டியும் நீங்கள் இல்லைன்னா நானும் அந்த டீமில் இருக்க மாட்டேன் அப்படின்னு அவங்கள கட்டிப்பிடிச்சி ஆறுதல் பண்ணிகிட்ருக்காங்க. பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லோரும் வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ சுரேஷ் சக்கரவர்த்தி சார் வராரு. அவங்க கூட மற்றவங்க கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த மேடம் கூட எனக்கு பிரச்சனை, அதனால் நான் கிச்சன் டீம்லேருந்து விளையாக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கீழே உட்காந்து கேட்டுருந்த அனிதா சம்பத் கொஞ்சமே முறைச்சி பார்த்த மாதிரிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு சுரேஷ் சக்கரவர்த்தி, அப்பா உங்ககிட்ட பேசி புரிய வைக்க முடியாது, நீங்கள் குறும்படம் போட்டு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால் அனிதா சம்பத் மறுபடியும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். நிஷா மற்றும் ரியா போன்றவங்கக்கிட்ட நான் எதுவுமே பண்ணலை, அவர் ஏன் இப்போது என்னை பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாரு, மற்றவங்களாம் பிடிச்சிருக்கு, இந்த மேடம் கூட தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாரு, நான் எதுவுமே பண்ணலை, என்னை ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. அனிதா சம்பத் எதுவுமே பண்ணலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் டே 1 இவங்க ரெண்டு பேத்துக்கு பிரச்சனை வந்தப்போ சாரி சொல்லி சமாதானம் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா சுரேஷ் சக்கரவர்த்தி கிச்சனில் வேலை பார்த்தப்போ இவங்களா வாலண்டரியாக போனாங்க, போய் ரேகாமிட்ட கஸ்கி வாசலில் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ பேசாதீங்க அங்கே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சுரேஷ் சக்கரவர்த்தி சொல்லுக்கு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது, நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி இவங்களே சண்டையை இழுத்துட்டு வேடிக்கையும் பார்த்தாங்க. இப்போ நாங்கள் எதுவுமே பண்ணலை, அவர் வேணுக்குன்னே என்னை டார்கெட் பண்ணுறாரு, எங்கூட பேசி இது பண்ணால் அவர் ஃபேமஸ் ஆகலாம்னு நினைக்கிறாரு, ப்ரொமோவில் வரலாம்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் இப்போ ப்ரொமோவில் எல்லா ப்ரொமோவிலையும் வந்துட்ருக்காங்க. ஒரு சின்ன பிரச்சனையை இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க முடியாதனால மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லோரும் இப்போ சுரேஷ் சக்கரவர்த்திக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதில் முக்கியமாக ஹவுஸ்மேட்ஸான ரேகா சுரேஷ் சக்கரவர்த்திக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கில் அவங்க சின்ன குழந்தை விட்டுருங்க, அவங்க 100 இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு சுரேஷ் சக்கரவர்த்தி, எங்க அவங்க அடல்ட்டுங்க, சின்ன குழந்தைகளாம் கிடையாது, அவங்க வேணுக்குனே பண்ணுறாங்க, ஏஜ் குரூப்பில் அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். இதனால் நடிகை ரேகா சுரேஷ் சக்கரவர்த்திக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, அவர் சமைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வெளியே போகிறாரு. ரேகாவும் சனம் செட்டிக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ குக்கிங் டீமில் யார் இருக்க போகிறாங்க, அனிதா மட்டுமா அப்படின்னு பார்த்தா அவங்களால எல்லா வேலையும் செய்ய முடியாது. ஸோ சனம் செட்டி ரேகா ரெண்டு பேருமே இப்போ பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் அனிதா சம்பத்துக்கு ஆப்போசிட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சிவானி, சனம் செட்டி, மற்ற ரியோ, நிஷா போன்றவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றத இன்றைக்கி எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அனிதா சம்பத் ரொம்பவுமே ஃபேமஸான ஆள் மாதிரியும் சூப்பர் ஸ்டார் போன்ற ஹீரோயின்களோட நடித்தது மாதிரியும் இவங்க பில்டப் பண்ணிக்கிறாங்க. அதாவது இவங்க கூட பேசி கான்ட்ரவர்சியல் சிக்கினா அவர் ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறது ரொம்பவுமே தப்பான விஷயம். அவங்க இதுவரைக்கும் எந்த மூவிலையும் அந்த அளவுக்காக நடித்ததில்லை, செய்தி வாசிப்பாளராக மட்டும்தான் இருந்திருக்காங்க. இப்போ இவங்க ஓவராக வாய் பேசுகிறது அவங்களுக்கு ரசிகர்கள் எல்லாமே ஆப்போசிட்டாக திரும்ப வச்சுருக்கு. அது மட்டும் இல்லாமல் சுரேஷ் சக்கரவர்த்தி ரொம்பவுமே வயசான நபர், இந்த மாதிரி ப்ரெஷர் சுச்சுவேஷனை அவளால் ஹேண்டில் பண்ண முடியாது, அதாவது அமைதியாக இருந்து ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அவள் ஆல்ரெடி அன்சீனில் பேய் பிசாசு, நான் ஒரு பேய் பிசாசுன்னு சொல்லியிருந்தார். இப்போ இந்த மாதிரி ப்ரெஷர் சுச்சுவேஷன் வர்றதுனால அவர் ரொம்பவுமே ப்ரெஷரில் இருப்பார் போல். எது எப்படியோ வர சனிக்கிழமை கமல் சார் இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதில் அனிதா சம்பத்தோட குறும்படம் போடப்படுமா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கலாம். நீங்கள் இந்த பிரச்சனையை எப்படி பார்க்குறீங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட சற்றுமுன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.